அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள நகராட்சி குப்பை கிடங்கில் தொடர்ந்து தீ பற்றி எரிந்து கொண்டிருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலையில் உள்ள கிரிவல பாதையில் மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் அங்கே தீ பற்றி எரிந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈசானிய திடலில் அமைக்கப்பட்டுள்ள நகராட்சி குப்பை கிடங்கில் தொடர்ந்து 25வது நாளாக அங்கே தீப்பற்றி எரிந்து கொண்டிருப்பதை தற்போது நான் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். செய்தியாளர் விஜயகுமார் இணைப்பில் இருக்கிறார். விஜயகுமார், தொடர்ந்து 25 நாளாக அங்கே தீப்பற்றி எரிவதாக செய்தி, விரிவான தகவல்களை பதிவிடுங்க. வணக்கம் சண்முகம். கண்டிப்பாக திருவண்ணாமலை நகராட்சியில் பார்த்தோம்னா ஈசானிய மைதானத்தில் பார்த்தோம்னா திருவண்ணாமலை நகராட்சிக்கு சொன்னோம்னா குப்பை கிடங்கு பார்த்தோம்னா கடந்த கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளுக்கு மேலாகவும் செயல்பட்டு வருது. இந்த குப்பை கிடங்கு பார்த்தோம்னா திருவண்ணாமலை நகர் பகுதியில் உள்ள 39 வார்டுகளில் இருந்து தினந்தோறும் சேகரிக்கப்படும் மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை கொண்டு வந்து பார்த்தோம்னா லாரிகள் மூலமாகவும் ஆட்டோக்கள் மூலமாகவும் இந்த தூய்மை காவலர்களும் அந்த குப்பைகளை சேகரித்து திருவண்ணாமலை நகராட்சி குப்பை கிடங்கு கொண்டு வந்து சேகரித்திருக்கிறோம். இந்த குப்பை கிடங்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 1000 டன் வந்து குப்பைகள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த குப்பை கிடங்கு கடந்த 11 மர்ம நபர்கள் தீ வைத்து வைக்கப்பட்டது. அன்று முதல் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இன்று வரை 25 நாட்கள அந்த குப்பை கடைகள் வந்து தீ மலமலன்னு பற்றி இருந்து அந்த குப்பை கடைகள் மலமலன்னு பரிவரும் தீயின் மூலமா புகை மூலமாக வெளியேறி அந்த தகர்ப்பகுதியில் உள்ள அதாவது சென்ட்ரல் நகர் அதே போல வந்து அவுளப்பட்ட சாலை, திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் சாலை, கிரிவலப்பாதை உள்ளிட்ட பகுதிகளில் இந்த புகை மண்டலம் செல்வதால் பார்த்தோம்னா மக்கள் பெரிதும் மின்னலுக்கு ஆளாகியுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இந்த குப்பை கடை வந்து வெளியேற அந்த கரும் புகையினால் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மக்கள் சிறு குழந்தைகள் பெரியவர் வரை வயதானவர்கள் வந்து பார்த்தோம்னா பாதிக்கப்படுகிறார்கள். அதோடு மட்டுமல்ல ஆண்மை நகரமான திருவண்ணாமலையில் பார்த்தோம்னா அருணாச்சலேஸ்வரர் கோயில் கிரிவலம் வரும் பக்தர்கள் அதாவது நாளை மறுநாள் கிரிவலம் வர உள்ளனர். லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் உள்ள நிலையில் இந்த குப்பை கிடங்கு 25 நாட்களாக தொடர்ந்து தீ மலவளவு பற்றி அறிந்து இந்த குப்பை கிடங்கு குப்பை வெளியேறி வருவதால் கிரிவலம் பக்தர்களும் பாதிக்கப்படுகின்றனர். அதோடு மட்டுமல்ல இந்த கடந்த 11 மாதம் 11 தேதி ஏற்பட்ட இந்த குப்பை கிடங்கு பார்த்தோம்னா தீயணைப்பு வாகனங்கள் அதாவது திருவண்ணாமலை அவுட்பட்டு வேட்டவளம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 10 மேற்பட்ட தீ அணைப்பு வாகனங்கள் அதே போல நகராட்சி தண்ணி டேங்க் லாரிகள் மூலம் பார்த்தோம்னா தொடர்ந்து தீ அணைச்சின. ஆனால் 4 நாட்கள் மட்டுமே நகராட்சி நிர்வாகத்தில் வந்து தீ அணைக்கப்பட்டது. அதன் பின்னர் அதில் கண்டுகொள்ளாமல் அதே போல வந்து இந்த நகராட்சி ஊழியர்கள் விட்டதால் பார்த்தோம்னா தொடர்ந்து தற்போது வரை இந்த தீ எரிந்து கொண்டே இருக்கிறது. இது நகராட்சி நிர்வாகம் பார்த்தோம்னா இந்த குப்பைகளை வந்து அந்த ஏற்பட்ட தீயை வந்து அகற்றாமல் அதே போல வந்து தண்ணீர் ஊற்றி அணைக்காமல் வேடிக்கை பார்ப்பதில் பார்த்தோம்னா தொடர்ந்து இந்த குப்பைகளை வந்து தீ எரிந்து கொண்டே இருக்கிறது. இந்த நகராட்சி நிர்வாகம் பார்த்தோம்னா அந்த குப்பை கிடங்குகள் இருப்பதை குப்பைகள் அனைத்துமே எரிந்து நாசமாக வேண்டும் என்ற நோக்கத்திலே இதை அணைக்காமல் அந்த வேடிக்கை பார்த்து வருகிறது தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாலைகள் வழியாக தான் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட எம்எல்ஏ அமைச்சர்கள் அனைவருமே இந்த சாலை வழியாக தான் தினமும் செல்கிறார்கள். அவ்வப்போது இந்த குப்பைகளில் ஏற்பட்டுள்ள இந்த தீ மலவளவு பற்றி இருந்து அந்த புகை வந்து சாலைகளில் செல்வதையும் பார்த்துக் கொண்டே தான் வேடிக்கை பார்த்து செல்கிறார்கள். இதனை வந்து உடனடியாக அந்த மாவட்ட நிர்வாகம் நகராட்சி நிர்வாகம் நாளை மறுநாள் கிரிவலத்திற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வர உள்ள நிலையில் இந்த தீயை உடனடியாக அனைத்து கிரிவலம் வரும் பக்தர்கள் புகை மூட்டத்தால் பாதிக்கப்படாமல் செல்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது சமூகங்களுடைய தகவல்களுடைய சமூக தகவலுக்கு நன்றி விஜயகுமார்.